நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நிறைய வேலை தர்றேன், பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னைய கூப்பிடுறேன், சீக்கிரம் தர. சந்தோஷங்க. ஆழ்வாருக்குள்ள வேலை முடிய. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்தேன். ஏண்டா திறந்த? கூட்டுக்கார திறக்க சொன்னாரு, திறந்த. நான் தானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள போந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. என்ன கேசு பய, சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலி ஏத்துட்டு ஓடிடுவான், இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேசு? இவ பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்ட கூட்டு ரிப்பேர்காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். கொண்டாட்டோம். இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கும் முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடக்கடா ஸ்டேஷனுக்கு சார். அதான் ஸ்டேஷனுக்கு போறமே, அங்க போனா போக முடியாது சார். போடுற போட்டுல தன்னால போயிடும். அங்கேயும் ஒருக்க போயிடுறேன், இங்கே ஒருக்க போயிடுறேன். சரி போறோம், போட்டு விடியோ. தனியா விட்டா ஓடிடுவான், ரெண்டு பேரையும் சேர்த்து மாட்டணும். அப்படி போங்கடா, அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார். ஆனா கொஞ்சம் தள்ளி போங்களாடா. எழுமலை, போனவங்கள காணும். எச்சது போனாங்க, இருந்துட்டு தான் வரட்டுமே. டேய், இதான் சமயம். இந்த போலீஸுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது. ஏற மாட்டா. போறாங்க. ஏய் ஜம்பிங். போடாதடா. எங்க போனு தெரியலையே. இப்ப கையில கிடைச்சான், அவனை அடிச்சு பணமாக்கி தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா, இத புடியா வேட்டி வந்து போச்சு. ஏப்பா பேண்ட போட்டு வேட்டி வந்துருச்சுங்கிற. சரி பேண்ட வந்து போச்சு. புடியா அடுத்த புடியா. சின்னம்மா நீ வாழ்க, நல்லாரு என்ன காப்பாத்திட்டே.
கிட்ட போடுற சாமி. ஏன் சாமி பகல வந்து வாங்க கூடாதா? ராத்திரி இது மாதிரி அலையறீங்க. என்னது அலையறமா? ஜனங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம், ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே, எங்க எங்களை பகல்ல பிச்சு எடுக்க விடுறானுங்க. இத கொண்டு வர சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். என்னடா செய்துகிட்டு இருக்கிற அழகு சுத்தரம்? கூழங்கள்ல சூடாக்கி முழுங்கிட்டா நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக கூழாங்கல்ல மசாலா போட்டு வறுக்கறதா? நல்லா பாட்டு வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. மடையா மடையா, கல்ல சூடாக்கி சாப்பிட்டா தொண்டை ரணம் ஆயிடாது. எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன். ஏண்டா இப்படி புரியாதனமா நடந்துக்கிற? சாரீரங்கிறது இயற்கையா அமையணும், அதை புடிச்சு இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது. இந்த கல்லாம் தூக்கி எறி. என்னது, ஏன் கண் கலங்குற? பாடத்தா வரல, அழகையாவது வருதில்ல? எப்படி எல்லாம் பேசுற கல்யாணி? போட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா பாகவதர் கூட இருந்த எனக்கு பாட்டு வரல. எவ்வளவு ஆசையா குரல் எடுத்தாலும் குரவலையில என்னமோ கர்ணபுரம்னு அடைச்சது கல்யாணி. இதுக்கு போய் கவலைப்படலாமா? குறை ஏதாவது இருந்தாதா நாம தெய்வத்தையே நினைக்கிறோம் இல்லையா? ஒரு குறை இருந்தா சரி, எனக்கு எல்லாமே குறையா இருக்க. இத பாராயுது, ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா அம்சங்களையும் கொடுத்துறதில்ல. ஏ, உனக்கு மட்டும் குயிலோட குரலையும் மயிலோட அழகையும் கொடுக்கலையா? உனக்கு பாட வரலன்னா என்ன? வையன் தான் பிரமாதமா வாசிக்கிறிய, இத விட வேற என்ன பெருமை வேணும்? வேற எதுவுமே வேண்டாங்கிறிய. என்ன வேணும்னு கேக்குற? எதை கேட்டாலும் முழுத்த. கேட்டது தெய்வத்தோட பிரசாத். தெய்வத்தோட பிரசாத் திருவிழ சுத்திரம் கிடைக்காது. கோவிந்தோ கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ. வாங்கி கோவிந்தோ. கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. எனக்கு ஏழு முறையின்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எனக்கு எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு, கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த ஏழு முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் பிறந்தேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாவ போ, போயா சீக்கிரம் போயா. இப்படி ஒரு பிள்ளைய ஏழு மலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் மாறி உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. ஐயோ சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க சாமி. உள்ளூர் போற என் புருஷன் கடன் பட்டிருக்கா சுவாமி, அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட்
சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு, அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட் சாமி, எங்க வீட்டுல திருடு போயிச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிச்சு சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு வேற பார்த்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிதான் எசக்கு பசுக்கா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரம் இல்ல, முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன் விட்டுட்டு தான் ஓடுவான், பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்த நானா சொல்றேன், ஆயி சொல்றா, அவங்க ஆயி மகமாயி சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாதிரி, அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஓ, ஜூலி நீலி காளி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிச்சு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல். எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேணான்ரு. நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம், ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி. காசு குறைச்சலே இல்ல, தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன், ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியே அந்த பங்களாவை பாக்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு, குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனக்கு அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா, சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம்? நீங்க சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம், காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். அரை டஜன் வெள்ளி தட்டு, அரை டஜன் வெள்ளி டம்ளர், அரை டஜன் வெள்ளி குத்து விளக்கு, அரை டஜன் அண்டா, அரை டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரிய போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா புஷ், ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க புஷ்? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்துட்டு வரும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன பூஜைக்கு போக வேண்டும்? டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருக்காங்க, பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு, பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே? எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே? சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது, அதனால புறப்படுவோ. மகனே, பூஜை எப்ப வச்சுக்கலான்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான், சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம் கேட்டு வர சொன்னாருங்க, அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேணையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதுயா? என்னையா உங்க இஷ்டத்துக்கு வாசுபடி வச்சு கட்டிருக்கீங்க? எனக்கு ஒரு வாசுபடி வச்சு கட்டிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுலதான் இருக்கு. பாயா. ஐயா, என்னையா லொய்யா கொய்யா? பெரிய ஜாக்ரடிச்சு சீ துணியடுறா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்கே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது.
தென்மொழி, சமைக்கமா இருக்கியா? அம்மாவா சார், சாப்பிட்டியா? ஆ, ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ, போ. இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏய் தென்ன, அந்த கருங்குரங்க ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடுறாத, வாயத்திரடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா, கடிச்சுக்க. அமுதானே, அஞ்சு குரங்க ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. முக்கியமா விசுரா. என்ன சின்ன பண்ண, நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டு எல்லாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரம்னு சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. காபியும் போட்டு கூட, காசு சாப்பிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க, கைய விடுறான். கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலாரு வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட பிள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்கறேன். குற, இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு என்னதாச்சு குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல வர்றையா? வர்றம்மா. ஒட்டி கூடுறா, நீ வீட்டு பக்கம் வா. நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய, விஷத்தை சரியா துப்புல போல இருக்குது. விஷம் இவருக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சரன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். ஜெய்ப்பூர் அரண்மனையில எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளைய செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா, போடா. நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நீ வீட்டுக்கு போ, நல்ல பொருத்தமடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. வைத்தியோட குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி குடுத்துற போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்டு?
போய் நீ மண்ணா இராத. அமாவாசை சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு, வாங்க. அப்படியா? என்னங்க நேரமாச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவ என்ன உங்க பொண்ணத்தான் கெட்டிக்க வேணும், ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பாக்கும்போது ரெண்டு கலர் இருந்துச்சே, பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு, நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க, அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? வேலிச்சாமி, என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்தரா, ஒண்ணு சிறைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஆரம்பத்தோட்டி என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்டேன் வரத, பல்லல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பள்ளம் கட்டினா பேசுங்க. நாம வேண்டாம் பாத்துக்கிட்டு அம்பலா இருங்க, அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நினைக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னே அடிப்பண்டி உழைக்கிற புள்ளையாவா? காதல் பண்ணு, காதல் பண்ணு, காதல் பண்ணுன்னு நானு எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யாரை காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான், கப்புன்னு மடிக்க போட வேண்டாம். அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன், அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணுதான் என்ன பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான், உடனே உன்னை வரச்சுட்டான். அம்மா இருக்காங்களே? உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ, அட போ. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு. ஐயா அக்கா, அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி, 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசிய நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க.
என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உம்ம ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தென்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உருண்டை இவரு குடி, அத நாக்கிறப்படாம சாப்பிடுங்க. போங்க, ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில குத்து, முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே, உனக்கு என்ன, காலில் அரைக்குதுங்க, நாலஞ்சு ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு. போயா உனக்கு என்ன, உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க, உட்கார நின்னுக்கிட்டே இரு. போயா உங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வந்து இந்த வியாதி, என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. முதோ வலை உங்களுக்கு தான். சரியா நாளியா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு திருட்டு தனம் பண்ற, அப்ப கேட்டா கொடுக்கணும்ல? கொடுக்கறேன். குடு குடு.